என்னை பொறுத்த மட்டில் இந்த சமூகத்துக்கான ஒரு விடுதலை இயக்கத்தின் அவசியம் இன்று நன்றாக உணரப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களுடைய மறைந்த தலைவர் மருகவும் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது அதனுடைய நோக்கம் இன்று இவ்வாறு தூரப்பட இருக்கிற சிதறி வாழுகிற முஸ்லிம் சமூகத்தின் அரசியலை நிமிர்த்த வேண்டும், அதனூடாக மக்களுடைய பிரச்சனைகள் அது எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவற்றை நாங்கள் மேல்மட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த இயக்கம் உருவாக்கப்படும். இந்த இயக்கத்தினுடைய உருவாக்கத்தில் இருந்து இன்று வரை இது ஒரு பலமான அரசியல் சக்தியாக பரிணமித்து இன்று நாடு முழுவதிலும் வேரூன்றிய பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது என்பது எல்லோரும் கண்கூடாக காணுகிற உண்மை. அதே நேரம் இந்த இயக்கத்தில் இருந்து தங்களுடைய சொந்த சுயநல நோக்குகளை அடைய முடியாத போது பிரிந்து போயும் பலரும் பலவிதமான சொந்த கட்சிகளை அமைத்துக் கொண்டவர்களும் தேசிய கட்சிகளில் அடைக்கலம் தேடியவர்களும் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொருவரும் இருக்கிற தேர்தல் முறைகளின் அடிப்படையில் தங்களுக்கான தங்களையும் தலைவர்களாக முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான தனி வழி போகிறார்களே ஒழிய தங்களுக்கும் ஒரு அமைச்சு பொறுப்பை எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்திலே வந்து பிரிந்து சென்றுதான் ஒவ்வொருவரும் வெவ்வேறாக தங்களுக்கென்று தங்களுக்கு தானே முடிசூட்டுக் கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இயக்கம் அதனால் அழிந்து போய்விடவில்லை. நீங்க ஐக்கிய தேசிய கட்சி எடுத்தாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்தாலும் இப்படி அடிக்கடி கட்சி மாறி போய் தங்களுடைய சொந்த சுயலாப அரசியலில் ஏதாவது தேடிக்கொள்ள நினைப்பவர்கள் உடைய ஒரு பட்டியல் இருக்கத்தான் செய்யும். என்னை பொறுத்த மட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எவ்வளவுதான் எங்களில் இருந்து எவ்வளவு பலம் படைத்தவர்கள் பிரிந்து சென்றாலும் கூட இந்த இயக்கத்தின் மக்கள் தளத்தை அசைக்க முடியவில்லை. ஒரு பலமான அரசியல் சக்தியாக இருக்கிற முஸ்லிம் காங்கிரஸின் ஊடாக உங்களுடைய ஊரின் பிரச்சனைகள் இனங்காணப்பட்டு இந்த பிரதேசத்தின் உண்மையான போராட்டங்கள் வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். மரமே மரமே மரமே.